ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தன திரயோதசி. இன்றிலிருந்து தொடர்ந்து வரும் மூன்று நாட்களும் அல்லது மூன்று நாட்களில் ஒரு நாளாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வீட்டில் சுபம் மற்றும் மங்கள நிகழ்வுகளுக்கான யோகங்கள் உண்டாகும். பணவரவு மற்றும் பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, குதூகலம், ஒற்றுமை ஏற்படும். இந்த நன்னாளில் நாம் அதிசக்தி வாய்ந்ததான விஷ்ணு புராணத்தில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் விஷ்ணு புராணாந்தர்கதம். ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ பராசர உவாச. சிம்ஹாசனகத சக்ர சம்ப்ராப்ய த்ரிதிவம் புனஹ தேவராஜ்யே ஸ்திதோ தேவீம் துஷ்டா வாப்ஜகராம் ததஹ இந்திர உவாச. நமஸ்யே சர்வலோகானாம் ஜனனீம் அப்ஜ சம்பவாம் ஸ்ரீயமுன்னித்ர பத்மாக்ஷீம் விஷ்ணு வக்ஷஸ்தலஸ்திதாம் பத்மாலயாம் பத்மகராம் பத்மபத்ர நிபேக்ஷணாம் வந்தே பத்மமுகீம் தேவீம் பத்மநாப பிரியாமஹம் த்வம் சித்திஸ்த்வம் ஸ்வதா ஸ்வாஹா சுதா த்வம் லோக பாவனி சந்தியா ராத்ரி பிரபா பூதிர் மேதா ஸ்ரத்தா சரஸ்வதி யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா ச சோபனே ஆத்ம வித்யா ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி ஆன்வீக்ஷிகி த்ரயீ வார்த்தா தண்ட நீதிஸ்த்வமேவச சௌமியா சௌமியே ஜகத் ரூபை த்வயை தத்தேவி பூரிதம் காத்வன்யா த்வாம்ருதே தேவி சர்வ யஜ்ஞமயம் வபுஹு அத்யாஸ்தே தேவதேவஸ்ய யோக சிந்த்யம் கதாபிருதஹ த்வயா தேவி பரித்யக்தம் சகலம் புவனத்ரயம் வினஷ்ட பிராயமபவத் த்வயே தானீம் சமேதிதம் தாராஃ புத்ராஸ்ததாகார சுஹ்ருத் தான்யதனாதிகம் பவத்யே தன்மஹாபாகே நித்யம் த்வத்வீக்ஷணாண்ட்ருணாம் ஷரீராரோக்ய ஐஸ்வர்யம் அரிபக்ஷக்ஷயசுகம் தேவி த்வத்ருஷ்டி த்ருஷ்டாணாம் புருஷாணாம் ந துர்லபம் த்வமம்பா சர்வபூதானாம் தேவதேவோ ஹரிஃ பிதா த்வயை தத்விஷ்ணுனா சாம்ப ஜகத்வியாப்தம் சராசரம் மானஃ கோஷஸ்ததா கோஷ்டம் மா கிருஹம் மா பரிச்சதம் மா ஷரீரம் களத்ரஞ்ச த்யஜேதா சர்வ பாவனி மா புத்ரான் மா சுஹ்ருத் வர்கான் மா பசூன் மா விபூஷணம் த்யஜேதா மம தேவஸ்ய விஷ்ணோர் வக்ஷஸ்தலாஶ்ரயே சத்வேன சத்ய சௌச்சாப்யாம் ததா ஷீலாதிபிர் குணைஹி த்யஜ்யந்தே தே நரா சத்யஹ சந்த்யக்தாயே த்வயாமலே த்வயாவலோகிதா சத்யஹ ஷீலாத்யைரகிலைர் குணைஹி குலைஷ்வர்யைஷ்ச பூஜ்யந்தே புருஷா நிர்குணா அபி சஷ்லாக்யஸ்ஸ குணீ தன்யஹ சகுலீனஸ்ஸ புத்திமான் சசூரஸ்ஸ ச விக்ராந்தோ யஸ்த்வயா தேவி வீக்ஷிதஹ சத்யோ வைகுண்யமாயாந்தி ஷீலாத்யா சகலா குணாஹ பராங்கமுகி ஜகத்தாத்ரி யஸ்ய த்வம் விஷ்ணு வல்லபே நதே வர்ணயிதும் சக்தா குணாஞ்சிஹ்வாபி வேதசஹ பிரசீத தேவி பத்மாக்ஷி மாஸ்மாம் ஸ்தாக்ஷி கதாசன ஸ்ரீ பராசர உவாச ஏவம் ஸ்ரீ சம்ஸ்துதா சம்யக் ப்ராஹ ஹ்ருஷ்டா சதக்ரதும் ஷ்ருண்வதாம் சர்வதேவானாம் சர்வபூதஸ்திதா த்விஜ ஸ்ரீருவாச பரிதுஷ்டாஸ்மி தேவேஷ ஸ்தோத்ரே நானேன தே ஹரே வரம் வ்ருணீஷ்வயஸ்த்விஷ்டோ வரதாஹம் தவாகதா இந்திர உவாச வரதாயதி மே தேவி வரார்ஹோ யதி வாப்யஹம் த்ரைலோக்யம் நத்வயா த்யாஜம் ஏஷ மேஸ்து வரஃ பரஹ ஸ்தோத்ரேண யஸ்ததை தேன த்வாம் ஸ்தோஷ்யத்யப்தி சம்பவே சத்வயான பரித்யாஜ்யோ த்விதீயோஸ்து வரோ மம ஸ்ரீருவாச
त्रैलोक्यं त्रिदश श्रेष्ठ न संत्यक्ष्यामि वासव दत्तो वरो मया यन्ते स्तोत्राराधन तुष्टया यश्च सायं तथा प्रातः स्तोत्रेणानेन मानवः स्तोष्यते चेन्न तस्याहं भविष्यामि पराङ्मुखी श्रीपराशर उवाच एवं वरं ददौ देवी देवराजाय वै पुरा मैत्रेय श्रीर्महाभागा स्तोत्राराधन तोषिता भृगोख्यात्यां समुत्पन्ना श्रीः पूर्वमुददेः पुनः देवदानवयत्नेन प्रसूतामृतमन्तने एवं यदा जगत्स्वामी देवराजो जनार्दनः अवतारः करोत्येषा तदा श्रीस्तत्सहायिनी पुनश्च पद्मा सम्भूता यदादित्यो भवद्दरिः यदा च भार्गवो रामस्तदा भूद्धरणी त्वयं राघवत्वे भवत् सीता रुक्मिणी कृष्णजन्मणि अन्येषु चावतारेषु विष्णोरेकाणपायिनी देवत्वे देवदेहेयं मानुषत्वे च मानुषी विष्णोर्देहानुरूपां वै करोत्येषात्मनस्तनुम् यश्चैत शृणुया जन्म लक्ष्म्या यश्च पटे नरः श्रियो न विच्युतिस्तस्य गृहे यावत् कुलत्रयम् पट्यते येषु चैवर्षे गृहेषु श्रीस्तवं मुने अलक्ष्मिः कलहादारा न तेष्वास्ते कदाचन एतत्ते कथितं ब्रह्मण्यन्मां त्वं परिपृच्छसि क्षीराब्दौ श्रीर्यता जाता पूर्वं भृगुसुता सति इति सकलविभूत्यवाप्तिहेतुः स्तुतिरियमिन्द्रमुखोद्गता हि लक्ष्म्याः अनुदिनमिह पठ्यते नृभैर्यैर्वसति न तेषु कदाचिदप्यलक्ष्मीः इति श्रीविष्णुपुराणे श्रीमहालक्ष्मीस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् இதை இந்த நன்னாளில் பாராயணம் செய்ய அலக்ஷ்மி தாரித்ரம் அனைத்தும் விலகி நிலையான வற்றாத செல்வச் செழிப்பு உண்டாகும் அனைவரும் தவறாமல் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்